ஐநா சபை ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக இலங்கை அதிபர் ராஜபக்சே குற்றம் சாட்டியிருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு நபர் குற்றங்களை விசாரிக்க வேண்டிய நீதிபதி மீதே குற்றப்பத்திரிகை வாசிக்கும் அவமானம் ஐநா சபையில் நேற்று நடந்துள்ளதாக கூறியுள்ளார். சில நாடுகள் சொந்த திட்டத்தை நிறைவேற்ற மனித உரிமை கருவியை பயன்படுத்துகிறார்கள் எனவும் ஐநா அமைப்பில் பாரபட்சமான போக்கு நிலவுவதாகவும் கூறி ஐநாவை ராஜபக்சே அவமதித்து விட்டார் என்று அறிக்கையில் வைகோ குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் மோடி தலைமையிலான அரசும் கொடுத்த ஆதரவே ராஜபக்சேவுக்கு இந்த துணிச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ள வைகோ, அமெரிக்கா சென்றுள்ள மோடி அங்கு ராஜபக்சேவை சந்திக்க முயல்வது தமிழர்களை வேதனை அடைய வைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.